வணக்கம். இந்த வீடியோவில் வந்து வேலைச்சலில் இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறீங்க. இது வந்து 10+5, மொத்தம் 10 வீடு கொண்ட பில்டிங். 5 டபுள் பெட்ரூம், 5 ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது. 30 feet ரோடு, ராம்நகர் நார்த்தில் வரும், ராம்நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வரும். இது வந்து எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன், விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் அண்டு சென்னை சில்க்ஸ் இதுக்கெலாம் ஆப்போசிட்டில் வரும். கிராண்ட் மாலுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். நல்ல பீஸ்ஃபுல் லொக்கேஷன். இந்த பில்டிங் செட்பேக்ஸ் கூட பாருங்கள், ஆல் ரவுண்ட் 10 feet இருக்குது. நல்ல வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்டும் இருக்குது, ஷட்டில் கோர்ட் மாதிரி இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்குள்ளேயும் பார்த்திங்கன்னா செட்பேக்ஸ் நீட்டாக இருக்குது அண்ட் கார் பார்க்கிங் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னா மேலே இந்த மாதிரி இருக்குது, லிஃப்ட் இருக்கும். அண்ட் இது வந்து 1350 square feet, 3-bedroom வீடு, ஹால், டைனிங் அண்டு பால்கனி. இது வியூ நல்லாயிருக்கும். ரோடு 30 feet ரோடு, நல்லா க்ரீனரியாக இருக்குது. சென்னை சில்க்ஸ்னு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். இங்கே அண்ட் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியாவோட இருக்கும். செட்பேக்ஸும் நிறைய இருக்கிறதுனால நல்ல வென்டிலேஷன் இருக்கும் ரெண்டு பில்டிங் நடுவில். அண்ட் இது வந்து 3rd bedroom. இது 3 bedroom, 3 bathrooms இருக்கும். அதில் பாத்ரூமும் நல்லா ஹை அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. டைல்ஸும் சீலிங் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது 2nd bedroom. இது வாட்டர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஆப்பும் ஒன்று, மொபைல் ஆப் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். இது பாத்ரூம் அண்ட் டபுள் சைட் வென்டிலேஷன் இருக்குது, ப்ளஸ் ஒரு பால்கனியும் இருக்குது. இதில் வென்டிலேஷன் எல்லா இடத்துலையும் பாருங்கள், நல்லா ஒய்டாகவே இருக்குது. ஸோ இது லைஃப் டைமுக்கு இருக்க போது. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கும். இப்போ வந்து டபுள் பெட்ரூம் 954 square feet பார்க்குறோம். இது ஹால் அண்ட் பால்கனி இங்கே இருக்கும். நல்ல ஒய்டாக இருக்கும். அந்த பில்டிங்கும் பக்கத்தில் நல்ல இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், டபுள் சைட் வென்டிலேஷனோடு இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இது கிச்சன் சர்வீஸ் ஏரியாவோட. அண்ட் இது காமன் பாத் இருக்கும். இங்கே இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம் வித் பாத் அட்டாச்சு இருக்கும். இந்த டெரஸில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு விஜயநகர் டெர்மினஸ் அண்ட் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சில்க்ஸ், எம்ஆர்டிஎஸ் இதெல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் ஓயா பார்க், டைட்டில் பார்க், இது எல்லாமே ஈஸியாக போயிடலாம். இங்கேருந்து மொட்டை மாடிலையும் ஹீட் இருங்காத டைல் தான் போட்டிருக்காங்க. நிறைய குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்பெஷல், இதனால் இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ ஸ்பெஷலாக நான் பார்த்தேன்னா, இதை நான் ஃபவுண்டேஷன்லேருந்து பார்த்துட்ருக்கேன். அதோடய வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து க்ளே சாயில்ன்றதுனால யூஸ்வலி பைல் ஃபவுண்டேஷன் தான் போடுவாங்க. பட் இந்த பில்டர் என்ன பண்ணார்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடிக்கு டோட்டலாக அந்த சாயிலை வெட்டி எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா பில்டிங் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மொத்தமாக சாயில் வெட்டி போட்டு திருப்பி புது சாயில் வாங்கி அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, வெறும் வேலையை பார்த்துட்டு மிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டது. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய உழைப்பு தான். இந்த மாதிரி ஒரு சின்ன 2 grounds ப்ளாட்லலாம் இது மாதிரி வேலை செய்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. அதை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். பண்ணி என்ன எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது எப்போவுமே லைஃப் டைமுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ ரெடி டு ஆக்குபை ஃப்ளாட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு.
950 அண்ட் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள். கூடுதல் தகவலுக்கு எங்களை கேளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜிக்திஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.